சுந்தரகாண்டம். எழுத்து பழ பழனியப்பன். குரல் ஆரூர் எஸ் சுந்தரராமன். ராமபட்டாபிஷேகம். விபீடனன் ராவணனிடம், இலங்கை நகரம் ஒரு குரங்கு சுட்டதனால் எரிந்து போகவில்லை, சீதையின் கற்பினால் வெந்தது. ஆகவே சீதையை உடனே விடுவிப்பதே நன்மை பயக்கும் என்று சொல்லி இரணியன் கதையை உதாரணமாகச் சொன்னான். இரணியன் சாகாவரம் பெற்று தன்னைக் கடவுளாகவே பாவித்துக் கொண்டான். அவன் ஆணவ அட்டகாசம் தாங்காமல் மகன் பிரகலாதன் வேண்ட பரம்பொருள் நரசிங்கமூர்த்தியாய் அவதரித்து அவனை அழித்ததை எடுத்துச் சொன்னான். அது பொறுக்காமல் ராவணன் கோபம் கொண்டு விபீடனனை இலங்கையை விட்டு வெளியேற்றினான். ராமபிரானிடம் அடைக்கலம் புகுந்த விபீடனனை ராமன் சகோதரனாக ஏற்றான். வானரப்படைகளைக் கொண்டு சேதுவில் அணைகட்டி கடலைக் கடந்து இலங்கையை அடைந்தனர். அங்கதனை தூது அனுப்பியும் விராட்டியை விட ராவணன் மறுக்கவே போர் மூண்டது. முதல் நாள் போரில் நிராயுதபாணியாய் நின்ற ராவணனை, இன்று போய் நாளை வா என்று அபயமளித்த ராமபிரான் அடுத்து போருக்கு வந்த கும்பகர்ணனைக் கொன்றான். ராவணனின் மகன் அதிகாயனை லட்சுமணன் அழித்தான். இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விட லட்சுமணனும் வானரப்படையினரும் மாண்டனர். ஜாம்பவான் யோசனையால் அனுமன் பறந்து சென்று மலையையே கொண்டு வந்து அனைவரையும் உயிர்விழைக்கச் செய்தான். லட்சுமணன் இந்திரஜித்தனையும் ராமபிரான் ராவணனையும் அழித்தனர். லட்சுமணன் விபீடனனை இலங்கை அரசனாக முடிசூட்டினான். விபீடனன் சீதாபராட்டியை அலங்காரம் செய்து ராமனிடம் அழைத்து வந்தான். ராமன் கோபம் கொண்டு ஏசவே சீதாபிராட்டி அக்னி பிரவேசம் செய்தாள். அவள் கற்பினால் வெந்த அக்னிதேவன் அவளை பழிப்பில்லாதவள் என்று ராமபிரானிடம் சேர்த்தான். சிவபெருமான் ஆணையால் சொர்க்கத்திலிருந்து தசரதன் பூமிக்கு வந்து ராமனைத் தேற்றி அவன் வேண்டும் வரம் அளிக்கிறான். தசரதன் தன் மனைவியும் மகனும் அல்ல என்று முன்பு துறந்த கைகேயியும், பரதனும் தனக்கு தாயும் தம்பியும் ஆக வேண்டும் என்ற வரத்தை ராமன் கேட்க தசரதனும் அப்படியே கொடுத்தான். அரக்கர்களை அழித்து தங்களுக்கு உதவியதற்காக வாழ்த்த வந்த தேவர்களிடம் ராமபிரான் போரில் இறந்த வானரங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறும்படி வரம் வேண்ட அவர்களும் அப்படியே செய்தார்கள். விபீடனன் உதவிய புஷ்பக விமானத்தில் ஏறி அனைவருடனும் ராமன் அயோத்திக்கு திரும்பினான். மறுநாளே பட்டாபிஷேகம் செய்ய நல்ல நாள் என்று வசிஷ்டர் கூற, அனுமன் அன்றே சென்று ஏழு கடல் நீரும் புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களையும் கொண்டு வந்தான். பளிங்கு மண்டபத்தில் அழகிய பீடத்தில் சீதாபிராட்டியுடன் ராமபிரான் இருக்க, மங்கள கீதம் பாட, வேதகோஷங்கள் முழங்க, சங்கொலிக்க, பல்வகை வாத்தியங்கள் ஒலிக்க, பூமழை பெய்ய, வசிட்டர் முதல் முனிவர்கள், அந்தனர்கள், அமைச்சர்கள், பேரறிஞர்கள், சான்றோர்கள், சுக்ரீவன், அங்கதன், அனுமன், விபீடனன், குகன் உள்ளிட்ட எல்லோரும் அபிஷேகம் செய்தனர். புண்ணிய நீராடிய பிறகு ராமபிரான் சீதாபிராட்டியுடன் அரியணையில் அமர்ந்தான். அரியணையை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்கொற்ற குடைபிடிக்க, லட்சுமணனும் சத்ருக்கணனும் இருபுறமும் கவரி வீச, திருவெண்ணை நல்லூர் சடையப்பன் மரபுளோர் திருமுடியை எடுத்துக் கொடுக்க வசிஷ்டரே வாங்கி முடிசூட்டினார். மகிழ்ச்சியில் திளைத்த மூன்று உலகங்களில் உள்ளோரும் வசிஷ்டர் தங்கள் தங்கள் தலையில் அந்த முடியைச் சூட்டியதாகவே உணர்ந்து மகிழ்ந்தனர். ராமபிரானும் தம்பியர் மூவருக்கும் மணிமகுடம் சூட்டி பரதனை தன் செங்கோலாட்சியை நடத்துமாறு பணித்தார். பட்டாபிஷேகத்தை காண வந்த குகன், சுக்ரீவன், அங்கதன், அனுமன், விபீடனன் மற்றைய துணைவர்கள் எல்லோருக்கும் ராமபிரான் பரிசுகள் அளித்து விடை கொடுத்தான். அனுமன் செய்த பேருதவிக்கு மகிழ்ந்து ராமபிரான் அவனிடம், உன்னைப்போல் உதவ யாரால் முடியும்? இதற்கு நான் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? நீயே வந்து என்னை ஆறத் தழுவி மகிழ்வாயாக என்று அடியவனை பெரியவனாக்கி மகிழ்ந்தான். ராமபிரான் தம்பியரோடும் துணைவரோடும் பன்னெடும் காலம் எல்லோரும் எம்பெருமான் என்று ஏத்தித் தொழுமாறு அறநெறி வழுவாது இனிதே நாட்டை காத்து வந்தான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே.
திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியது ஆக்கும், வீரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய, வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. அஞ்சிலே ஒன்று பற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக, ஆர் உயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான்.